பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே இந்த ரெசிபியை செய்யலாங்க, கடையிலேருந்து வாங்கவே தேவையில்லை. வெல்கம் பேக் டு காயோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் பட்டர் செய்ய போகிறோம். இந்த பீனட் பட்டரில் வந்து நம்ம சுத்தமாக எண்ணெயே சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா வறுக்கணும். இதில் மெயின் டிப் என்னென்னா, நம்ம வறுக்கிறப்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் வறுக்கணும், மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க, ஸ்லோவாக வறுக்கணும். இதை பாருங்கள், இது வறுக்கிறதுக்கு வந்து ஒரு 7 to 8 minutes ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஆறின பிறகு உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க தோல் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். நான் எப்போவுமே பீனட் பட்டர் செய்கிறப்ப தோல்லாம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா தோல் வெளியில் எடுத்துருங்க, இல்லைனா இப்படியே கூட நீங்கள் பீனட் பட்டர் செய்யலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் தோலோட செய்கிறப்பும் டேஸ்ட் அதே போல தாங்க இருக்கும், டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. இப்போ கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். டோட்டலாக அரைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துட்டு திருப்பி வந்து 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வெல்லம் சேர்ப்பேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து திருப்பி வந்து 1 30 seconds அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து 1 30 seconds அரைச்சிக்கலாம். இப்போவே பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து 1 30 seconds அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து திருப்பி மூடிட்டு 1 30 seconds அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள், இதில் வந்து நம்ம சுத்தமாக எண்ணெயே சேர்க்கலைங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் அரைக்கிறப்ப ஓப்பன் பண்ணி வச்சு அரைக்காதீங்க. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. நம்ம கடையிலேருந்து வாங்குறப்ப அதில் வந்து நிறைய எண்ணெயெல்லாம் சேர்ப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிறப்ப நீங்கள் கடையிலேருந்து வாங்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 1 cup அளவுக்கு வேர்க்கடலை இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். டோட்டலாக 10 minutesல பீனட் பட்டர் வீட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டும் பீனட் பட்டர் வச்சு சாப்பிடுங்க, இல்லைனா இப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.